டிக்கெட் எடுத்து தாங்க நான் ஊருக்கு போறேன்னு சொல்வோம் அப்ப அந்த போலீஸ்மேன் சொல்வாரு முனியாண்டி உனக்கு ஏதாவது ஆயிட்டா ஏன் இப்படி நடந்துக்கிறதுன்னு அப்ப அந்த போலீஸ்மனோட மக சொல்வா முனியாண்டி சொல்றது உண்மைதான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி என்னோட ரூம்ல கூட நைட்ல கொலுசு சத்தம் கேக்குதுன்னு சொல்லுவா அப்ப அந்த போலீஸ்மேன் சொல்வாரு இனிமே நம்ம எல்லாருமே ஹால்ல தான் தூங்கணும் நானும் பாக்குறேன் எந்த பேய் தான் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிருவாங்க அன்னைக்கு சாயங்காலம் அந்த போலீஸ்மேனும் அவரோட வைஃபும் மொட்டை மாடியில பேசிட்டு இருப்பாங்க போலீஸ்மேன் சொல்வாரு இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேக்கு முனியாண்டி சொல்றான் பேயை பார்த்தம்னு உன்னோட மக சொல்றா நைட்டு கொலுசு சத்தம் கேக்குதுன்னு நான் எதை தான் நம்ப எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குன்னு சொல்வாரு அதுக்கு அவரோட ஒய்ஃப் சொல்லுவாங்க என்னங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த வீட்டுக்கு நம்ம வந்து முதல் நாள் இருவுல ஒரு குடுக்குடுப்புக்காரன் என்ன சொன்னான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு உடனே இந்த போலீஸ்மேன் சொல்லுவாரு இங்க பாரு இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்த வீட்டுல தங்கிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது பேசாம இருன்னு சொல்லுவாரு அன்னைக்கு இரவு எல்லாருமே டின்னர் முடிச்சு ஒரு ஹால்ல பக்கத்து பக்கத்துல பெட்டை போட்டு உட்காந்துருப்பாங்க அப்ப அந்த போலீஸ்மேன் சொல்லுவாரு ஏன் எல்லாருமே தூங்காம உட்காந்துருக்கீங்கன்னு அப்ப முன்னாடி சொல்லுவான் இன்னும் ஒரு மணி அவ அஞ்சு நிமிஷம் இருக்கு அப்புறம் பாருங்க இந்த வீட்டுல பேய் இருக்கா இல்லையான்னு அதுக்கு அந்த போலீஸ்மேன் சொல்லுவான் எப்ப பார்த்தாலும் பேய் பேய்னு சொல்லிட்டு இருக்க அதை இரு அப்படின்னு அப்ப அந்த போலீஸ்மேன் அவரோட வைஃப் அவரோட மகா நம்ம வேலைக்கார முன்னாடி எல்லாருமே கடிகாரத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ கரெக்டா ஒரு மணி ஆயிரும் சில நிமிடங்கள்லயே மறுபடியும் அந்த கதவு தட்டுற சத்தம் கேட்கும் உடனே எல்லாருமே பயத்துல பக்கத்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்க அந்த கதவை பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப முன்னியாண்டி சொல்லுவான் ஐயா நான் சொன்னது போல பேய் வந்துட்டு பாத்தீங்களான்னு அப்ப அந்த போலீஸ்காரர் சொல்வாரு அமைதியா இருங்க அப்படின்னு பட் பயத்துல எல்லாருமே தட்டுற கதவை பாத்துட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு நான் அடுத்த எபிசோட்ல சொல்றேன் நிஷாகாந்தி சீரியல் ரொம்ப ஹாரரான சீரியல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லயும் நிறைய ட்விஸ்டும் ஹாரரா நம்ம பார்க்கும் சோ அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ